receive both from villages during their evangelistic tours. We must die to our so-called prestige if we are to bless the people. ஒரு ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீங்க மறிக்கிற நிலைமை வந்தாலும் உங்களுடைய பிரஸ்டிஜ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த ஜனங்களை ஆசிர்வதிப்பதற்கு நீங்க முன்னால போங்க அதான் ராக்லண்ட் சொல்றதா தான் அவர் வந்து எவ்வளவு பெரிய மனுஷன் வில்லேஜில் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது போய் அங்கே கெஞ்சனா என்னை விடுங்க நான் உங்களுக்கு வேலை செய்கிறேன் உங்களுக்காக நான் ஓடுறேன் உங்களுக்காக உழைக்கிறேன் அப்படி அனுமதிக்கப்பட்டவங்க தான் தெரசா அப்படி அனுமதிக்கப்பட்டவங்க தான் ஸ்டெயின்ஸ் கிரகம் ஸ்டெயின்ஸ் இவங்களெல்லாம் அனுமதிச்சாங்க அவங்க வந்து ஜீவனை கொடுத்து வேலை செஞ்சாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம ஊழியக்காரன் சொல்கிறோம் வாட் வி டெடிக்கேட் வாட் இஸ் அவர் ஒர்க் டுடே நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எப்படிப்பட்ட வேலை செய்கிறோம் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட் தேவனோடு உட்காரணும் ஒரு அஞ்சாறு புத்தகங்களை எடுக்கணும் எழுதணும் படிக்கணும் இப்போ ராக்லோடைய ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னோன்னா அவர் எப்போ கிளம்புனாரு கப்பல் என்ன நடந்துச்சு அங்கேருந்து எங்கே எப்படி வந்தார் நடந்து வரும்போது காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு சிம்பிளாக சொல்கிறேன் அவருக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்கல பதினஞ்சில் வந்தவர் ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருந்தார் ஜனங்களுக்காகவே ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டார் மஸ்ட் டெலிஜென்ட்லி க்ரோ இன் எஃபிஷியன்சி ஒரு மீனவனை போலவே நம்மளும் தகுதி உடையவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ளணும் ஒரு மீன் பிடிக்கிறவனுக்கு மனுஷனை பிடிக்க தெரியுமா அப்படின்னா தெரியாது அழைத்தவர் இயேசு கற்றுக் கொடுப்பார் சொல்லுங்க பார்க்கலாம் தெரியாது இதுதான் நம்ம பதில் எல்லாம் கூப்பிட்ட உடனே இல்லைங்க பேதிருவா உட்கார வச்சு எல்லாம் கற்றுக் கொடுக்குறா இவன் துடுக்கு பேதுர் பேதருடைய கண்டென்ட் நீங்கள் நிறைய பார்க்கலாம் எல்லா சீச்சனும் சும்மா இருக்கான் ஏசப்பா கேட்குறாரு ஏப்பா நம்ம ஊழியெல்லாம் போய்ட்டுருக்கா கரெக்டாங்க போகிறீங்களா ஜனங்களாம் வராங்களா வந்தவங்க யாரும் நீங்கள் திருப்பி அனுப்பல தானே எல்லாம் கரெக்டாக போய்ட்டுருக்கா எல்லாம் ஜனங்கள் நம்ம ஊழியத்தை பற்றி என்னப்பா சொல்கிறாங்க என்னை குறித்து என்ன சொல்கிறாங்க ஒரு சீசனும் ஆய துறக்கில் அதற்கு பேதர் சொல்கிறான் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று எனக்கு தெரியும் அப்ப ஏசு அவனை சொல்றாரு இதை உன் மாமிஷமும் உன் ரத்தமும் உனக்கு சொல்லி கொடுக்கல என் பிதா இதை வெளிப்படுத்தினார் இதை சொல்றதுக்கு அவனுக்கு பரிசுத்த ஆவி தேவை அதை ஆவியானவர் அவனுக்குள்ளே அவனுக்குள்ள இருந்து சொல்லிட்டார் இப்ப அதே ஸ்பிரிட்டோட அவன் இருந்திருக்கணும் என்ன பண்ணிட்டான் அடுத்த நிமிஷம் மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கவும் காட்டி கெடுக்கப்படவும் அடிக்கப்படவும் கொல்லப்படவும் வேண்டுதான் இருக்கு உடனே சொல்ல நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் உண்மை யாராவது தொடுவாங்களா இவன் தான் அப்போதான் சொன்னார் ஏய் பேதுரு மற்றவனாவது பேசாமல் இருக்கான் கடைசி வரைக்கும் பேசாமையே இருந்துருவான் ஆனா நீ சேவல் கூவும் பாரு மூணு தடவை மறுதளிப்பேனே போ அப்படின்ட்டார் நடந்ததா இல்லையா ஏன் தான் சொல்றேன் உங்களுக்கு அப்ப என்னைக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது பேருடைய கூப்பிட்டாரு எப்படி எல்லாம் ட்ரெயின் பண்ணாரு இப்படி ஆகிட்டான மனுஷன் அந்த சபையும் அவர் கட்ட வைக்கிறார் ஏன்னா கிறிஸ்துவும் அவருடைய அழைப்பும் மாறாதது மனுஷன் மாறிட்டே இருப்பான் இவன் மருதளிச்சான் தூசிக்கவும் மறுதளிக்கவும் தொடங்கினான் அதுக்கப்புறம் பேதுருவ சந்திக்கிறார் அழுகிறான் எதுக்காக நான் பயந்தனோ என்ன இயேசுவே அப்படின்னு கதறும் போது திரும்பி ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் நீ என்ன என் அன்பா இருக்கிறாயா என் ஆடுகளை மேய்ப்பாயா உடைக்கப்படுறோம் அப்புறம் சொல்றாரு உன் மேல என் சபையை கட்டுறேன் பாதாளத்தின் வாசல் அதை இனி மேற்கொள்ளாது அப்போ மேற்கொண்டுச்சு இவனும் அவரோடு இருந்தவன் அல்லவான்னு சொல்லும் போது அது அது மேற்கொண்டுச்சு உன்ன இனிமேல் பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது ஏன்னா இப்போ நீ மறிக்க ஆயத்தம் ஆகிட்டு ஆடுகளை மேய்க்கணும்னு சொல்லும் போதே நீ ரெடியாக தான் இருக்க சிங்கம் வந்தால் ஆட்டை காப்பாற்றிட்டு நீ சாகவும் ரெடியாக இருக்க இப்போ உன் மேலே சபையை கட்டுறேன் சபைய யார் மேல கட்டுவா ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேற அன்பு இல்லை இல்லையா தன்னைத்தான் காத்துக்கொள்ள நினைக்கிறவன் அதை இழந்துருவான் கேன்சல் நினைஞ்சா முளைச்சிக்கொறிவிக்க சொல்லுங்க காத்து வீசுது உப்புவிக்க போனேன் மழை வருது யோசிங்க அப்போ நீ வந்து நீ பிளைண்டாக உட்காண்ட்ருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லாத என்றைக்குமே ஒரு காரணம் சொல்லாத நீ போ காற்றை நிறுத்துகிறவர் நீ போ மலையை நிறுத்துகிறவர் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் நடத்துவார் யாருக்காவது அவநம்பிக்கை இருக்கா அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு பீட்டர் டிட் நாட் ஸ்டாப் ஹிஸ் எஃபர்ட் அட் மிட் ஈவன் தோ ஈ காட் நத்திங் ஹி வாஸ் ஸ்டாய்லிங் அண்ட் மொய்லிங் த ஹோல் நைட் ஹி வாஸ் பேஷன்ஸ் ஆன் த ஜப் டில் மார்னிங் அ மிராக்கில் மார்னிங் அவன் என்ன செய்யலை இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலைன்னு சொன்ன பிறகு அவர் பிரசங்கம் படகை நிறுத்தி கிக்க வச்சு பிரசங்கெலாம் பண்ண பிறகு இப்போ படகை தள்ளி கொண்டு போன்னு சொன்ன பிறகு இவன் போகிறான் படகை ஆழத்துக்கு எடுத்துகிட்டு போகிறான் டாய்லிங் அண்ட் மாயிலிங் காலையில் பார்த்தீங்கன்னா அமிழ்ந்து போகத்தக்க மீன்களோடு வரான் இப்போ உங்களுக்கு எனக்கும் அவர் கொடுக்கிற அழைப்பு வாழ்க்கையில் இதுவரைக்கும் எதையுமே ஆதாயப்படுத்தலை எதுவுமே ஆகல எதுவுமே சம்பவிக்கலை ஆனாலும் இவ்வளவு நாள் ஓம் பிரயாசம் இப்போ அவர் உன்னை அழைக்கிறார் அந்த வார்த்தைக்கு கீழ்படிந்து நீ கடந்து போ திரளான ஆத்துமாக்களை உனக்கு கொடுப்போம் அந்த நம்பிக்கையில் தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஊழியம் மூணு நாள் மூணு நாள் உபவாசத்துக்கு தேவன் கொடுக்குற ஒரு பெரிய கா அழைப்பினை தெரியுமா நம்ம போடுற விதை ஒரு நாள் முளைக்கும் யூதன்ட்ட போணுன்னு யூதனை போலவே பிரசங்கம் பண்ணுறோம் கிரேக்கனை பார்த்தா அவனை போல பிரசங்கம் பண்ணுறோம் நிறைய பேர் நியாயப்பிரமாணம் இல்லாதவங்களாம் வரான் நம்மகிட்ட அவங்களுக்கும் நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்லி கொடுத்துறோம் எதற்கு இதுதான் எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது அப்போ நம்ம நிறைய ஆத்து மக்களை

யார் எழுதனா அப்படின்னா திரும்ப திரும்ப மைண்டில் வச்சுங்க பைபிள் சொசைட்டின்னு சொல்லிடாதீங்க பைபிள் பிரிண்ட் பண்ணுறவங்க அவங்களா இருக்கலாம் அவங்ககிட்ட கொடுத்த ஒரு காப்பியை தான் மாற்றி மாற்றி பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பைபிள் எங்கேருந்து வந்துச்சு யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது நான் ஃபஸ்ட்டு கவனிச்சுங்க பைபிள் வாஸ் ரிட்டர்ன் பை ஆக்டிவ் சோல்வினர்ஸ் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு யார் துணிகரமாக ஓடினாங்களோ அவங்க தான் அந்த பைபிள் எழுதுனாங்க ரெண்டாவது அக்ரஸிவ் மிஷினரிஸ் எங்கெல்லாம் யாரெல்லாம் போகல யாரெல்லாம் போக முடியாத இடத்துக்கெல்லாம் ஓடினாங்க பாருங்கள் மிஷினரிஸ் அவங்களால தான் வேதம் நம்ம கையில் கிடச்சிச்சு ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா அப்போ வின்னர்ஸ் ஆத்தும் ஆதாயம் படுத்துகிறவங்களும் அக்ரெசிவ் தான் பைபிள் எனக்கு கிடச்சிச்சு அது மிஷினரிஸ் தெரியும் உங்களுக்கு நாடு வீடு மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு பைபிளை ஒன்று மட்டும் தூக்கிட்டு ஏசப்பாவை சுமந்துட்டு வந்து அங்கங்கே இடத்த வாங்கி போட்டு கட்டடங்களை கட்டி ஞாயாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே மறித்து போயிடுறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் மிஷினரிஸ் அவங்க கொண்டு வந்து கொடுத்த வேதம் தான் நீங்கள் பைபிள் கா பைபிள் சொசைட்டியோட இடம் ஒரு மிஷினரி கிஃப்டாக கொடுத்த இடம் பைபிள் எம்ஜி ரோட்டில் இந்த பைபிள் சொசைட்டி ஆரம்பிக்கப்பட்டது ஒரு ஆத்தும ஆதாயத்திற்காக பணம் சம்பாதிக்கிற நோக்கம் அல்ல இந்த பைபிள் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது உடைய காஸ்ட் ஒரு பைபிளுக்கு கிட்டத்தட்ட மூன்றாயிரத்தி நூறுரூவா வந்துச்சு ஒரு பைபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு மூணாயிரத்தி நூறுரூபா அது பேப்பர் லண்டன்லேருந்து வந்துச்சு இங்க் அங்கேருந்து வந்துச்சு அதை பிரிண்ட் பண்ணுற மிஷின் அங்கேருந்து வந்துச்சு அந்த காலத்தில் நம்மலாம் பிறக்கவே இல்லை இன்றைக்கும் சொல்கிறேன் ட்ரங்கு பார் தரங்கை பா தரங்கம்பாடின்னு சொல்கிறோம் இல்லையா தஞ்சாவூரில் இருக்குது தரங்கம்பாடி ஃபஸ்ட்டு பிரிண்டிங் மிஷின் அங்கே தான் வந்துச்சு அங்கே தான் வேதாகமாக மச்சிடப்பட்டுச்சு அப்போ ஒன்று 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 பிரிண்ட் பண்ணி வெளியே கொண்டு வரும்போது அவ்வளோ பணம் ஆச்சு அவ்வளோ கொடுத்து யார் வாங்குவா அப்போ அது வந்து சபைகளுக்குள்ளே கொடுக்கப்பட்டுச்சு சபை போதகர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்புறம் தேவன் பார்த்தார் இல்லை எல்லாரும் ரசிக்கப்படும் ஒருவரும் கெட்டுப்போகக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க ஸ்பான்சர் பண்ணாங்க பேப்பர் நாங்கள் ஆயிரம் பைபிளுக்கான பேப்பர் நாங்கள் கொடுக்குறோம் ஆயிரம் பைபிளுக்கான இங்கிள் கொடுக்குறோம் ஆயிரம் பேருடைய லேபர் கொடுக்குறோம் ஆயிரம் பேருடைய பிரயாசத்தை கொடுக்குறோம் சொல்லி அவங்க எல்லாம் டெடிக்கேட் பண்ணால்தான் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற வேதாகமும் இன்றைக்கி ஆயிரம் ரூபா இன்னும் சாதாரண பைபிள் இரநூறுவா இரநூத்தொம்பது ரூபாய்க்கு இருக்கு பைபிள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பைபிள் கிடைக்கும் வெறும் இரநூறுவாய்க்கு பைபிள் முந்நூறுபாய்க்கு பைபிள் ஐநூறுரூவாய்க்கு பைபிள் எதுக்கு நான் சொல்கிறேன்னா உங்களை உங்களை இ இழிவுபடுத்துறதுக்கு இல்லை நீங்கள் வச்சுக்கிற பைபிள் இரநூறுவா இல்லை இருபதாயிரம் ரூபா பைபிள் இல்லை எந்த பைபிளாக இருந்தாலும் பேசுகிற வார்த்தை ஒன்று தான் கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லி கொடுக்கு அப்போ அந்த அளவுக்கு அந்த வேதத்தை நம்ம கையில் கொடுத்தவங்க யாருன்னா ஆத்துமத்தை ஆதாயம் செய்யணும்னு நினைச்சவங்களும் மிஷினரிகள் அக்ரெசிவ்னா ஒரு ஒரு வெறியோடு ஒண்ணாங்க ஆண்டோரை பற்றி சொல்றது அக்ரெசிவ் ஒரு பெரிய போராட்ட குணத்தோடு ஒண்ணாங்க இந்த ஆத்மா அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல நான் பத்தி பற்றி சொல்றேன் சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் அக்ரஸிவ் மிஷினரி அவர் தலையில் அடி கையில் அடி காலில் அடி உடம்புல காயப்படாத இடமே இல்லை அப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சாங்க எதுக்காக என்னை ரசிக்கும் படைக்கு உங்களை ரசிக்கும் சரி பீட்டர் கால்டு ஃபிஷர் ஃபிளாக் ஃப்ரம் அதர் போட்ஸ் டு கம் அண்ட் ஹெல்ப் அதிகாரம் ஏழு பத்துல பேரு மற்ற மீனவர்களை அழைக்கிறான் ஐயோ அமிழ்ந்து போகிறேன் என்று கூப்பிடுறான் எதுக்கு அந்த அளவுக்கு மீனை பிடிச்சான் அப்போ எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி இந்த மீடுகளை மீடுகளையெல்லாம் மீனெல்லாம் மீட்டு கொண்டு வந்தாங்க அப்போ அதுக்கு சொல்லும் போது அவர் சொல்றாரு கார்பரேட் லேபர் ரவிட அணியில ஒருத்த மட்டும் கத்திக்கிட்டே இருந்தான்னா சபை வளராது பேதரவுக்கு ஆத்துமாக்கள் நிறைய மீன்களை மீன்களை போல நிறைய ஆத்துமாக்கள் கத்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கார் அப்ப உதவிக்கு ஆட்களை கூப்பிட்டா கூட சேர்ந்து இழுக்கிற ஆட்கள் மீனை கடல்லிருந்து எடுத்து போட்டில் போடுற ஆட்கள் வேணும் நான் போட்ல உக்காந்துக்கிறேன் நீங்க நீந்தி மீனை ஒவ்வொரு மீனா பொறுக்கி போடுங்க அப்புறம் என்ன ஒரு நாளைக்கு சரியாக போயிடும் த பைபிள் அர்த்தமெட்டிக் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஒன் பர்சன் வில் சேஸ் தௌசண்ட் வேரஸ் டூ வில் புல் டென் தௌசண்ட் டு ஃபிளைட் ஒருவன் ஆயிரம் இருவர் பதினாயிரம்னா பதினாறா பதினாறாயிரம் இல்லை பத் ஆயிரம் பத்தாயிரம் உபாகம முப்பத்தி ரெண்டு முப்பது பாருங்க அவர்களுடைய கண்மலை அவர்களை வெறுக்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்தி இரண்டு பேர் பதினாயிரம் பேரை ஓட்டுவது எப்படி ஒருத்தன் ஆயிரம்னா கூட ஒருத்தன் சேர்ந்தான்னா ரெண்டாயிரம் தானே வரும் ஒருத்தனால ஆயிரம் ரெண்டு பேர் சேர்ந்தா ரெண்டாயிரம் ஆனால் பைபிளுடைய கணக்கே வேறு ஒரு ட ரவி டேனியலுக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு ஃபேமிலிஸ் வருதுன்னா கூட ஒருத்தர் சேர்ந்தான்னா அது டபுள் ரெண்டாயிரத்தி முந்நூறாயிரம் பத்து மடங்கு பைசெல்லாம் புரியுமா புரியாதா அதுதான் பைபிளுடைய கணக்கு அதான் ஒருவன் ஆயிரம் ரெண்டு பேரால் பத்தாயிரம் பதினாயிரம்னா டென் தௌசண்ட் அப்போ ஒருவன் ஆயிரம் பேர்த்தை ஆதாயப்படுத்துகிறான் பெலவனாக இருக்கிறான்னா ரெண்டு பேரும் சேர்ந்தா பத்தாயிரம் பேரை மேற்கொள்கிற வழி வாசல் ஆண்டு திறந்துட்டு போயிடுவார் ஆனால் இன்னைக்கு சபை பிரதர் இது பாஸ்டர் நமக்கு எதுக்கு வம்பு போனோமா கேட்டோமா வந்தோமா இருக்கும் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த பாரம் உனக்குள்ளே இருக்கணும் என்மேல் விழுந்த கடமை கடமைச்சா அந்த அந்த விசுவாசத்தோடு நீ ஓடினா மட்டும்தான் ஒரு கையில் சத்தம் வராது ரெண்டு கை சேரணும் அப்போ வி ஹாவ் டு கிவ் அக்கவுண்ட் டு காட் கர்த்தர் எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பார் கணக்கு வைக்கிறவர் கணக்கு கேட்க மாட்டாரா கணக்கு வைக்கும் கர்த்தர் உன்னுடைய கண்ணீரெல்லாம் துருத்திரை பிடிச்சி வச்சுக்கிறார் அவன் கண்ணீர் அவருடைய கண்ணீர் எப்படி இருக்கும் ஆத்துமாக்களுக்காக அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக அவர் வேதனைப்பட மாட்டாரா அதான் சொல்றாரு பாரு யோனா நீ விதைக்காத நடாத நீரூற்றாத ஒரு மரத்திற்கு ஒரு செடிக்கு நீ இவ்வளோ வேதனைப்படுறிய காஞ்சிருச்சுன்னு இந்த ஜனங்களையெல்லாம் சிஸ்தித்தவன் நான் இந்த ஜனங்கள் அழிவை பார்த்துட்டு மௌனமாக இருப்பேனா அதனால தான் அழிக்காமல் விட்டேன் நீ கிளம்பி போ அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னுடைய கையில் தேவன் கொடுத்த கனமானதை வேலைக்கு என்னை நான் ஆயத்தை தகுதிப்படுத்தணும் ஆயத்தப்படுத்தணும் ஒப்பு கொடுக்கணும் எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரை என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொன்னால் விருப்பம் விருப்பம் சொல்லிவிட்டு கையை கீழே போடுறதில்ல என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லிவிட்டு நிற்கணும் ஆண்டவருக்காக நிற்கணும் என்ன வந்தாலும் எது வந்தாலும் நீ எனக்கு எனக்கு நீ சொல்கிற இடத்துல நான் ஓடிப்போய் நம்முடைய வேலையை செய்வேன் கடைசி காலம் ஒரு பெரிய அறுவடை துவங்க போகுது ஒரு பெரிய அறுவடை ஹார்வெஸ்ட் கர்த்த செய்யப்ப அதனால தான் மிஷினரி மிஷினரி மாதிரியே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டுருக்கேன் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டுருக்கேன் எப்படி ஊழியம் செய்கிறது எப்படி அழைப்பார் எப்படி செய்யணும் இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தது காரணம் உங்களை கர்த்தர் ஒரு நாக்கி வைப்பார் சரிங்களா ஒரு வகுப்பில் எதுவுமே செய்யாமல் உட்காந்துக்கிட்டிங்கன்னா அந்த வருஷம் ரிசல்ட்டு பாஸ் பண்ண முடியுமா வி ஹாவ் டு டே டு டே ஹோம் ஒர்க் பண்ணணும் கிளாஸ் அட்டன் பண்ணணும் தொடர்ந்து பரீட்சைகள் எழுதணும் தொடர்ந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதற்கான கிரியைகள் கிரியத்தை செலுத்தினா மட்டும்தான் அதுக்கான பிரயாசத்தை கொடுத்தா மட்டும்தான் கர்த்தருக்கா எழுப்ப முடியும் சரி எலும்ப நிற்போம் அந்த வேலையில் தேவன் ஒப்பு கொடுக்கும்படியாக நம்மளை தேவன் வழி நடத்தும்படியா தேங்க்யூலா அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த சான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்திரவம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த உபத்திரவம் காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறோம் காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறோம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே போகாதே ஆதிசைக்குரத்தில் நீங்கிவிடும் ஆதிசை குரத்தில் நீங்கிவிடும் கிறிஸ்துவின் பொருட்டு நேருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே ால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே சோர்ந்து போகாதே எஸ் சொல்லுங்க சோர்ந்து போக மாட்டோம் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் சொல்லுங்க சோர்ந்து போக மாட்டோம் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோ ஆதி வல்லமை இறங்கும்படி செபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆத்ம ஆதாய பாரத்தை அனுவர் அபிஷேக ஊழியத்தின் பாரம் மிஷனரி பாரம் மனிதர்களை பிடிக்கிற பாரத்தை உற்று காண்டவர் ஒரு பெரிய அறுவடை காத்திருக்கிறது கத்தர் எடுத்து பயன்படுத்துங்க வல்லமையாய் பயன்படுத்துங்க நன்றி ஆவியானவரே உடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் என் தேவன் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும் கடைசி கால ஊழியத்தை நாங்கள் செய்யவும் நிறைவேற்றவும் கருவை தாங்க வரங்கள் தாங்க ஆசீர்வாதத்தை தாங்க பலன் தாங்க ஆவிய தாங்க அபிஷேகத்தை தாங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவை பிரிசுலாள் பிரியமானவர்களே இந்த நாளினுடைய தியான செய்தி நம் அனைவருக்கும் மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்தது வேதத்திலிருந்து அநேக ரகசியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் தேவனாகிய கர்த்து நம்முடைய தலைமை ஊழியர் ஐயா அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் ஆகவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கலாம் ஸ்தோத்தரிக்கலாம் இந்த நாளின் செய்தியை கொண்டு வந்ததான நம்முடைய தலைமை ஊழியர் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லலாம் தேங்க்யூ பாஸ்டர் திருச்சபையினுடைய முக்கிய அறிவிப்புகளை நாம் கவனமாக கேட்கலாம் இந்த நாளின் உபவாச ஆராதனையை தொடர்ந்து நாளைய தினத்தில் காலை பதினொன்று முப்பது மணிக்கு நம்முடைய திருச்சபையிலே உபவாச ஆராதனை நடைபெறும் அதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை ஒன்பது முப்பது மணிக்கு இராபூஜன ஆராதனையாக நம்முடைய திருச்சபையில் நடைபெறவிருக்கிறது சபை குடும்பங்கள் தகுந்த ஆயத்தங்களோடும் ஜபத்தோடும் வந்து ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் ஜப விண்ணப்பங்களை நீங்கள் எழுதி வழிபிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதான இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பாக்ஸில் நீங்கள் சமர்ப்பிக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் மூன்றாவதாக டிசம்பர் மாதத்தினுடைய கவர்கள் மற்றும் இதர ஆஃபரிங் கவர்கள் மீடியா டீமிடத்தில் ஆயத்தமாக இருக்கிறது சபை குடும்பங்கள் நீங்கள் அதை வாங்கிக் கொண்டு போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவராக ஃபியாவெனிக் பாரிஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் நீங்கள் திரையிலே பார்க்குறதான நம் அன்பு சகோதரர் ஜான் சாலமோனோருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் மெசேஜ் அனுப்பலாம் அல்லது நீங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம் அது மாத்திரமல்லாமல் தலைமை ஊழியர் ஐயா அவர்களையும் அணுகி நீங்கள் மேலான விவரங்களை கேட்டறியலாம் தேங்க்யூ பாஸ்டர் இந்த பலிபடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதான இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஆனது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஆகவே வருகிற ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியாக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் எழுதி இதில் சமர்ப்பிக்கும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம் இரண்டாவதாக இந்த நாளில் தலைமை ஊழியரிடத்தில் எந்த பர்சனல் அப்பாயின்மெண்ட்டில் வேறு ஒரு அவங்க ப்ரேயருக்காக சீக்கிரமாக வெளியிலே கிளம்ப தயத் கொடுக்கிறவர்கள் வேகமாக சென்று ஐயாவை சந்தித்து நீங்கள் தயத் கொடுத்து ஜபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம் இறுதி ஆசிர்வாத ஜபும் நீசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த மூன்று நாட்கள் உபவாச ஆராதனைக்கு ஆரம்பமாக இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஆராதனையிலே தேவ ஆவியானவர் ஒரு குடும்பமாக எங்களை ஒன்றிணைத்து இந்த நாளிலும் தேவர் ஆஜ்ஜியத்தின் சுவிசேஷ ஜீவனுள்ள வசனங்களைக் கொண்டு தேவ ஆவியானவர் அநேக திஷ்டாந்தங்களை கொண்டு உம்முடைய நாம மகிமைக்காக ஊழியம் செய்த ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கைகளை குறித்தும் வீத வசனங்களில் அடங்கியிருக்கிற மேலான ஆழமான இரகசியங்களை குறித்தும் திட்டமும் தெளிவுமாய் எங்கள் தலைமை ஊழியர் ஐயாவர்களை மறைத்து நீர் சபையாகிய எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியால் நன்றி சொல்லுகிறோம் அவரையும் அவருடைய ஊழியங்களையும் முழு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் தேவ ஆவியானவர் முற்றுமுடிய போதுமானவராக இருந்து கர்த்தர் தொடர்ந்து ஆசிர்வதித்து ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்கி கொடுக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் வந்த யாவரையும் தனித்தனியாய் பேர் பேர்பேராய் குடும்பம் குடும்பமாய் ஆசிர்வதித்து இன்னும் இரண்டு தினங்கள் இங்கே நடக்கவிருக்கிற உபவாச ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு உங்கள் நாமத்தை மேன்மைப்படுத்த மகிமைப்படுத்த உதவியும் ஒத்தாசையும் ஏற்படுத்துவீராக எல்லா துதி கணம் மகிமை ஒவ்வொருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் இந்நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் நாத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே கர்த்தருடைய ஆசிர்வாதம் நம்முடைய நேச கர்த்தராயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானருடைய அந்யோன்ய ஐக்கியம் ஒத்தாசை வழிநடத்துதல் நம் அனைவரோடும் நம் திருச்சபையில் கட்டப்பட்டிருக்கிற அனைத்து குடும்பத்தினரோடும் விசேஷித்தமாய் நம்முடைய தலைமை ஊழியர் ஊழியங்கள் குடும்பத்தில் கட்டப்பட்டிருக்கிற அனைத்து நபர்களோடும் ஜிஎச்ஐஎம்டி மீடியா டீமினரோடும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரைக்கும் இருந்து காப்பதாக சபையார் ஆமீன் 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 கத்திரிக்க ஸ்தோத்திரம் ஒருவரை ஒருவர் ஒரு அன்போடு வாழ்த்துங்கள் கர்த்தருங்களை ஆசிர்வதித்து வழி <வளினடது>